அனைவருக்கும் வணக்கம். நான் உதயநாயகம் பேசுறேன். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதை சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த வீடியோ மூலமா எங்களை பார்த்துட்டு இருக்க உங்க அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சம் கிடைக்கணும் அப்படின்னு அன்போட பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கான நேரம் வீடியோ சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு டைம் இல்லாத காரணத்தினால நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் புதினா அவர்களை வரவேற்று நம்ம வேகமா கமெண்ட்டுக்குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் டிஎஸ் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு சிவன் சிலை இருக்காங்களா, வெள்ளை கலர்ல, இந்த சிலையோட மூக்கு கொஞ்சம் உடஞ்சிருக்கான். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரு வாங்கலாம் அந்த சிலை வந்து, அவர் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவர் வந்து அவர் ஃப்ரெண்டு தானா, வாங்கி வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. ஆனா போகும்போது அவர் அந்த சிலையை எடுக்காம போயிட்டாராம். அதை அவங்க காலி பண்ணி இப்பதான் பாத்துருக்காங்களா, இப்ப என்ன செய்யும் கேக்குறாங்க. அது எதுவும் உடைந்த சிலையை வச்சிருக்க கூடாது, ஒன்னு அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா குளத்திலயோ அல்லது நீர்நிலைகள், கடல் குளம், ஆறு, இந்த மாதிரி தெப்ப குளம் இதெல்லாம் போடுறணும். நம்ம உடைந்த சிலையை வச்சுக்கிறது நல்லது இல்ல. அடுத்து கோவை மெட்ரோ சிட்டி சேனல் ஒருத்தர் கேட்டிருக்காரு, கணவர் வந்து அவரே கொலை செய்யற மாதிரி இல்ல மிரட்டுற மாதிரியும் அதற்கு அவர் அதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு, அதுக்கு என்ன நல்லதா கேட்டு. இந்த மாதிரி கணவன் தான் நல்லது, இந்த மாதிரி தீயதை கொள்ற மாதிரி இது மாதிரி கணவன் தான் நல்லதான் பயப்படாம. அடுத்து சரண்யா ரமேஷன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டுல அவங்க குடியிருக்கிற வீடு வந்து வாடகை வீடா, அது எப்பவுமே இருள் சூழ்ந்து காணப்படுதான். இருள் சூழ்ந்த வீடா இருக்கும். சில பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஜன்னல் வைக்க முடியாது, சுத்தில வந்து வீடு இருக்கும், நடுவுல ஒரு வாசல் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி வீடு வாடகைக்கு இருப்பாங்க, ஒரு நூல கட்டிருப்பாங்க, 10 வீடு 15 வீடு, அதுல ஜன்னல் வைக்க முடியாது. அந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க கண்டிப்பாக சாம்பிராணி போடணும், சாம்பிராணி போக வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா துஷ்ட தேவதைகள் படியும். அது குறிப்பாக சூரிய ஒளி நல்லா வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னாலே அந்த துஷ்ட தேவதை படியும். துஷ்ட தேவதைகளை நீக்குவதற்கு நம்ம சாம்பிராணி போட்டுட்டே இருந்தோம்னா வீட்டுல நல்ல பாசிட்டிவான அதிர்வுகள் இருக்கும். அடுத்து ஆர் பாலாஜி நடத்தவங்க பாம்பு கனவுகள் வீட்டுல கேட்டிருக்காங்க, ரெண்டு பாம்பு அவங்க கொள்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பண்றது? நோ ப்ராப்ளம், பாம்பு கொள்ற மாதிரி கனவு வந்தா பிரச்சனை இல்ல. அடுத்து சக்தி சீன் ஒருத்தவங்க உங்களுக்கான நேரம் 3 வீடுல கேட்டிருக்காங்க, அவங்களோட வீடு வந்து தென்கிழக்கு திசையில இருக்குதான், 3 கடை கட்டிருக்காங்க, வாஸ்துப்படி கடை இருக்கலாமா வேண்டாமா? தென்கிழக்கு அப்படின்னு சொல்லப்படுறது தெற்கு கிழக்கா இருக்கா? தென்கிழக்கு ஈசானியம், ஈசானிய திசையில இருக்கு, தாராளமா இருக்கலாம். தென்கிழக்கு திசை ஈசானிய மூலையில கடை வைக்கலாம், நல்லது, சுவாமியுடைய அனுப்புறதா இருக்கும். அடுத்து மூத்தூன் ஒருத்தர் கேட்டுக்காரு, உங்களுக்கான நேரம் 3 வீடியோல அவங்க ஒரு அவங்க பையன் வந்து ஒரு வீடு வாங்க போறாராம், ஆனா அது பிளான் பண்ணல இருந்து கையில வந்து காசு தங்கவே மாட்டேங்குதான், அது என்ன பரிகாரம் பண்ணலாமன்னு கேக்குறாங்க. பிரதோஷ வழிபாடு செய்யுங்க, பிரதோஷத்துக்கு போய் சுவாமியை வழிபட்டுட்டு பிரதோஷத்துக்கு நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி போட்டுட்டு அப்புறம் தொடருங்க. அருகம்புல் வாழ முடியலன்னா திராட்சை மாலை, திராட்சை வாங்கி அதை நூல்ல கோர்த்து பிரதோஷத்துக்கு நந்தியம்பெருமான் சாத்துங்க, அந்த வீடு வாங்குறதுக்கான பணம் உங்க கை. அடுத்து உமா மகேஷன் ஒருத்தவங்க உங்களுக்கான நேரம் 3 கேட்டிருக்காங்க, அவங்க வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பப்ளிக் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, அவங்க கனவுல வந்து இந்த எரிக்காத்த ராமர் பெருமாள் டெம்பிளும் வித் ஹெவி ஃபுளோயிங் ஃபுட், வெள்ளம் வரும்போது அந்த கோயிலும் கனவுல தெரியுதான். ஆனா இந்த டேமேஜ் வெள்ளம் வர்ற மாதிரி, நிலநடுக்கம் வர்ற மாதிரி, எரிமலை வெடிக்கிற மாதிரி இதெல்லாம் கனவு வந்தா நல்லது. அப்புறம் விபத்து நடக்கிற மாதிரி கனவு ஒண்ணுதான், இது ஒரு விபத்து தான், நல்லது, ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து எம் சங்கரன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பெண்களுக்கு பித்ரு தோஷம் இருந்தால் அந்த தோஷம் போக என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. இந்த பெண்களுக்கு உள்ள பித்ரு தோஷம் நீங்குவதற்கு மகாலட்சுமி பூஜை செய்யணும், கோமாதாவை வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணும், கோமாதாவுக்கு உணவு கொடுக்கணும், மகாலட்சுமியுடைய கிருபா கடாச்சத்தை பெறுவதற்கு மகாலட்சுமி பூஜை, வீட்டுல குத்துவிளக்கேத்தி மகாலட்சுமியுடைய அஷ்டகம், மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரம், அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம், இந்த மாதிரி லட்சுமியுடைய பாடல்களை பாடணும். அடுத்து ராம் பிரபான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி ஆந்தை வந்து நின்னுச்சுன்னா நல்ல விஷயம் இல்ல, நல்லது இல்ல, ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது, ஒரு துஷ்ட விஷயம் நடக்க போறது அப்படிங்கறதோடைய அறிகுறி. அந்த பாதிப்புல இருந்து நம்ம நீங்குவதற்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லது. அடுத்து கோமதினு ஒருத்தவங்க அவங்க குலவி கூடு கட்டிருக்காங்க, அவங்க வீட்டுல வந்து குலவி 6 கூடு கட்டி இருக்கு, பட் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆயிருக்கு, என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கறது உண்மை, ஆனாலும் உங்களுடைய ஜாதக கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல.
குலவி கூடு கெட்டுறது அப்படின்னாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பாம்பு கனவுல வீடியோல தமிழ் நண்பன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு சில தினங்களுக்கு முன்பு என் கனவில் இரட்டை பாம்பு வந்தது. ஒரு பாம்பு முன்னால் எடுத்து இன்னொரு பாம்புகளில் ஊர்ந்து கீறியது போல் இருந்தது. பாதிப்பு இல்லை, நோக்கம் நல்லது, நல்ல சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள், நினைச்சது நடக்கும்னு அர்த்தம். அடுத்து சர்குணாதேவன் ஒருத்தவங்க ருத்ராட்சம் அணியலாம் வீடியோல கேட்டுருக்காங்க, ஏழுமுக ருத்ராட்சம் யூஸ் பண்ணலாமா சார் பெண்கள்? யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஏழுமுக ருத்ராட்சம் பெண்கள் அணியெல்லாம் தப்பு. பாம்பு கனவுலாங்க, பாம்பு வந்து அவங்க கையிலயும் கால்லயும் கடிச்ச போது அவங்க பிளட் வந்த மாதிரி கூட கனவு. பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பாம்பு கடிக்கிறது பிரச்சனை இல்ல, பாம்பு கடிச்சு ரத்தம் வந்தா அது சனியோட பாதிப்பு. இந்த கனவு கண்டவங்களுக்கு சனியோட பாதிப்புன்னு அர்த்தம். அந்த சனியோடைய பிரீத்தியை நம்ம செய்யணும். சனியோட ஸ்தலங்கள் திருநள்ளாறு, குச்சனூர் இது போன்ற ஸ்தலங்களுக்கு போய் வரணும். அப்படி இல்லைன்னா சனி பகவானுக்கு போய் தீபம் போட்டு சனி பகவான் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா சனி பகவான் பாதிப்பு நிற்கக்கூடிய விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை செய்யறது நல்லது. அடுத்து அம்மூக்குருன்னு ஒருத்தவங்க அதே பாம்பு கண்ணு கேட்டிருக்காங்க, இறந்த பாம்பை கனவில் கண்டால் நல்லது. பாம்பு இறந்து போய் கனவுல நம்ம பாத்துட்டோம்னா ரொம்ப நல்லது நடக்கும் அர்த்தம், சுப விஷயம் நடக்கும், இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி அடையும். அடுத்து வசந்தி குமார் ஒருத்தவங்க வந்து கனவில் பசு வருகிறதா வீடியோல கேட்டிருக்காங்கன்னா, அதாவது கைலாயம் பார்ப்பது போலவும் லிங்கத்தின் அடைவில் சிவன் தியானத்தில் அமர்ந்தது போலவும் கனவு கண்டால் என்ன அர்த்தம்? சுவாமியுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதே போல பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் பலமா இருக்கு அர்த்தம், முன்ஜென்ம புண்ணியங்களை உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த சங்க பூஜிக்கும் முறையில பரிமளா சக்தி கேட்டிருக்காங்க, சார் கேன் ஐ கீப் ஒன் வெள்ளி காயின் அண்ட் 5 ரூபீஸ் காயின் இன் சங்க பிளீஸ் லெட் மீ நோன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளி காயினும் பிளஸ் 5 ரூபாய் காயினும் சங்கம் வைக்கலாம், தாராளம் வாங்கிக்கலாம். அது அந்த 5 ரூபாய் காயின் வந்து கோல்டு காயினா இருந்தா நல்லது, அதாவது தங்கம் மூலம் பூசப்பட்ட காசா இருக்கும் பாத்தீங்கன்னா 5 ரூபாயிலே அந்த மாதிரி கோல்டு கலர் இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் காயினை பயன்படுத்துங்க. அடுத்து அலெக்சாண்டர் ஒருத்தவங்க, அவர் அவங்க வந்து நம்ம ஜோதிட பாடத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா, சிம்பிளி டீச்சிங் அவங்க வந்து நம்மள டீச்சிங் நல்லா சிம்பிளா இருக்கு பிடிச்சிருக்கான், அடுத்து நீங்க எப்ப போடுறீங்கன்னு கேக்குறாங்க. இதுல இந்த ஜோதிட பாடத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப 9 பாடங்கள் நம்ம போட்டிருக்கோம், நீ நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய ஜோதிடர்களால் நமக்கு இடையூறு வந்துட்டு இருக்கு. நிறைய ஜோதிடர்கள் போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க போடாதீங்க, இப்படி போட்டீங்கன்னா எங்ககிட்ட கல்வி கத்துக்கிட மாட்டாங்க அப்படி சொல்லி நிறைய பேர் நம்மளை மிரட்டுறாங்க. இருந்தாலும் ஜோதிட பாடங்கள் நம்ம வந்து நல்ல காரியங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம், அதை வந்து விற்கலாம். நம்ம சிரத்தாகி பரமகதிக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது, மனதில் சுத்தமாகவோ சிரத்தையோட ஒரு காரியம் செய்யறச்சு அதுல தோல்வி கிடைக்காது. அது போல தர்ம காரியமா தான் செய்யறோம், ஏன்னா ஜோதிடத்தை முறையை யாரும் இப்ப கத்துக் கொடுக்கறது இல்ல. அதனால இப்போ அடுத்தடுத்து நான் வெளியிட போறோம், அடுத்த 10வது பாடம் வரப்போறது ரெடியா இருக்கு. சோ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால கொஞ்சம் தாமதப்படுத்தி நம்ம வெளியிடுவோம். ஒரு சில ஜோதிடர்கள் நேரம் எனக்கு போன் பண்ணி, நான் இன்னும் ஜோசியர் பேசுறேன், இந்த மாதிரி பெரிய ஜோசியரே நாங்க வந்து ஜோதிட பாட சாலை வச்சிருக்கிறோம், நீங்க இப்படி வெளியிடுறது தவறு, நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லித்தரேன். பட் அவங்களுடைய விஷயங்களை நான் எதுவும் குறை சொல்லலை, அவங்க பண்றாங்க அதுக்கு எதிராகவும் நான் எதுவும் செயல்படலை. நமக்கு கடவுள் நமக்கு கொடுத்த அந்த ஞானத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, திருவள்ளுவர் வந்து ஏன் திருக்குறள் எழுதிட்டு போனார் அப்படின்னா, அவருக்கு கிடைச்ச ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போறாரு. இப்படிதான் எல்லா பாடல்களும் பகவத்கீதை இதுக்கு வந்தது, அதுபோல தேவார திருவாசனங்கள் இதுக்கு வந்தது, இந்த மந்திரங்கள்லாம் எதுக்கு எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா, நமக்கு வர்றவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களும் அதை பயன்படுத்தும் அப்படின்னு. எவ்வளவோ நம்ம முன்னோரோட விஷயங்கள் பயன்லாம் போயிருச்சு, அதை பயன்படுத்தணும்னு தான் இந்த வீடியோலாம் வெளியிடுறோம். அதுக்காக வேண்டி இந்த ஜோதிட பாடத்துக்கு நிறைய இடையூறு வந்துட்டு இருக்கு. அவங்க கேட்டாங்க நல்ல ஒரு விஷயம், கண்டிப்பா அடுத்து தைரியமா நம்ம வெளியிட போறோம், ஒன்னு பயம் இல்லை. அடுத்து ராஜேஷன் கேட்டிருக்காங்க, பாம்பு கனவு வீடியோல நாகம் வந்து அவங்க உடம்பு ஃபுல்லா சுத்தி இருக்கிற மாதிரி கனவு வந்துருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறதுன்னு அர்த்தம். அதனால நாக தேவதையை வழிபாடு செய்யணும், அல்லது விநாயகர் நாகத்தோட இருக்கக்கூடிய விநாயகர், இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு நாகத்தோட இருக்கும், அந்த விநாயகரை போய் வழிபட்டு தீபம் போட்டுவாங்க நல்லா இருக்கும். அடுத்து சிவான் ஒருத்தவங்க உங்களுக்கான நேரம் 3 வீடியோல கேட்டிருக்காங்க, பெண் குழந்தை கிடைக்க பரிகாரம் சொல்லுங்க சார். பெண் குழந்தை கிடைக்க பரிகாரம் சொல்லுங்க சார். எல்லாருமே ஆண் குழந்தை கிடைக்கதான் பரிகாரம் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க, இவங்கதான் வித்தியாசமா பெண் குழந்தை கிடைக்க பரிகாரம் கேட்டிருக்காங்க. இந்த பெண் குழந்தை யாராவது வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவர்தான் கேட்டிருக்காரு, அவருக்கு முதல்ல என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெண் குழந்தை வேணும்னு நினைக்கிறது பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அவங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும். இந்த பெண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க சப்த கன்னியர் வழிபாடு செய்யணும்,
அம்பாள் சன்னதியிலேயோ அல்லது அம்பாள் சன்னதியை ஒட்டியோ ஏழு பெண் தெய்வங்கள் இருப்பாங்க. வாராகி, பிராமணி, வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு சப்த கன்னியர். அந்த ஏழு பேரை வழிபாடு செய்யணும். தீபம் போட்டு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பெண் குழந்தை கண்டிப்பா பிறக்கும். அடுத்து கணேசன் ஒருத்தவங்க அந்த பண வரவை பத்தி வீடுல கேட்டுருவாங்க. கோமதி சக்கரம் பத்தி சொல்லுங்க சார். இப்போ விரைவில் வரப்போது எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். அந்த வீடியோ வேகமா உங்களுக்கு பார்வைக்கு வரும். கட்டாயமாக இந்த கோமதி சக்கரம் பத்தி வீடியோ வருது. அடுத்து அருணாச்சலம் ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க, தெற்கு பார்த்த வாசல் வீடியோல ஐயா வணக்கம், வீட்டின் தலைவாசல் யார் ராசிக்கு பார்க்க வேண்டும்? அந்த வீடு யார் பேர்ல கட்டுறீங்களோ, அந்த இடம் யார் பேர்ல இருக்கோ, அந்த வீட்டுடைய இட அமைப்பு யாருக்கு பத்திரம் பதிவு செஞ்சிருக்கோ அவங்களுடைய ஜாதக அமைப்பு கொடுத்து தலைவாசல் வைக்கணும். அடுத்து விஜயலட்சுமி கேட்டுருக்காங்க, சாமிக்கு அணிவித்த மாலையை வண்டிக்கு போடலாமா? அதை கேட்டுருக்காங்க. மகாலட்சுமி பூஜை சிம்பிளா சொல்லுங்க சார். ஒண்ணுமே இல்ல, மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு மூணு வெற்றிலே வச்சு அந்த மூணு வெற்றிலையெல்லாம் மஞ்சளும் குங்குமமும் வைக்கணும். வச்சு நம்ம மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்களோ மகாலட்சுமியோட அஷ்டமோ அல்லது லட்சுமி நமக அப்படின்னு சொல்லி 16 முறை சொன்னாலும் அதுவே சிறந்த மகாலட்சுமி பூஜை. அடுத்து ஹசீனா பான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கனவில் யானை வருகிறதா வீடியோல? சின்ன யானை கனவில் வந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் சார்னு கேட்டிருக்காங்க. நல்லது, சுபகாரியம் நடக்கும். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா குழந்தை பாக்கியம் வரப்போறதுன்னு அர்த்தம். அடுத்து ஷர்மிளா ஹெர்கேர்னு ஒருத்தவங்க ருத்ராட்சமொழி கோருக்கும்போது கேட்டிருக்காங்க, சார் வணக்கம், எனக்கு சரியாக பேச வராது, ருத்ராட்சம் போட்டா பலன் கிடைக்கும்? உண்மையிலே பலன் கிடைக்கும். இதை பேச வராதவங்க அல்லது ரொம்ப உடல் பாதிப்பு நோயா இருக்கவங்களா அவசியம் ருத்ராட்சம் போடுங்க சார். நோய் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு, மருத்துவ செலவா வந்துகிட்டே இருக்கு, இல்ல பேச முடியல, இல்ல காது சரியா கேட்க மாட்டேக்கு, இல்ல மூளை வளர்ச்சி கம்மியா இருக்குன்னா அவசியம் ருத்ராஜம் வேணும். ருத்ராஜனாம் தரிசனாம் புண்ணியாம் ஸ்வரிசாம் பாபகோஷனம். ருத்ராஜம் அணிவரும் கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சாதான் அணிய முடியும். ருத்ராஜம் அணிபவர்களை நாம் உணவு கொடுத்தா அது வந்து 21 தலைமுறைக்கு நாம் செஞ்ச புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு வேதம் போட்டிருக்கு. அடுத்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் வெற்றி மேல் வெள்ளி கிடைக்கும்ல? ஏவல் வெள்ளி சூனியம் மாந்திரிகம் இருந்தா நம்மை காக்க மந்திரம் இருந்தால் ஓம் கம் கணபதே நமக. இந்த ஓம் கம் கணபதே நமகங்கிற அந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லி வந்தோம் அப்படின்னாலே சகல தோஷங்கள் சகல பாவங்கள் ஏவல் பின்னி சூனி என்ன ஒரு தீசக்தி நீங்கும். ஏன்னா ஆவாணம் மந்திரத்தை சொன்ன ஓம் கிரீம் கிளீம் கம் கம் கணபதியே பரவரத சர்வஜனம் மே வசமான ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாலும் நல்ல புலன் கிடைக்கும். இந்த ஓம் கம் கணபதியை நமக்கு சொன்னாலே பயங்கர சக்தி கிடைக்கும். அதே வீடியோட கோவை மெட்ரோ சிட்டி சேனல் ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க, சுக்ரதோஷம் நீச்சம் பகை சாபம் இவற்றிலிருந்து விடுபட ஏதாவது எளிமையான மொழி பரிகாரம் உள்ளதா? அதாவது சனீஸ்வர பகவான் பாதிப்பில் இருந்து விடுபட எறும்புக்கு பச்சரிசி வைப்பது போல நிப்பாட்டிருக்காரு. எறும்புக்கு பச்சரிசி வச்சு அந்த சனியோட பாதிப்பு நீங்கும். அதே போல சுக்கரனுடைய பாவ தோஷங்கள் நீங்குவதற்கு நீச்சம் பகை சாபம் தோஷம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு என்னன்னு கேக்குற ஈஸியான வழி இருக்கு. இனிப்பை தானமா கொடுத்தால் சுக்கரனுடைய சாபம் தோஷங்கள் நீங்கும். இனிப்ப கோயில் திருவிழாக்கள்லயோ அல்லது சங்கடக சதுர்த்தி பிரதோஷம் இது போன்ற வேலையிலோ அல்லது பெண்கள் நிறைய கூடியிருக்க வேலையிலோ கல்கண்டு பூந்தி இல்ல சக்கர பொங்கல் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி இனிப்ப கொடுத்து வந்தாலே இந்த சுக்கரனுடைய சாபம் தோஷங்கள் நீங்கும். அடுத்து கிருஷ்ணகுமார் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இந்த வெற்றிமை வெடி கிடைக்கும் மந்திரத்துல ஷேர் மந்திரா டு கெட் சாப்னு கேட்டிருக்காங்க, அதாவது வேலைக்கு என்ன மந்திரம்? வேலைக்கு என்ன மந்திரம் அப்படின்னா சூரியனுடைய மந்திரம் அஜித் துஜாயத்மகே பாசகஸ்தாயத்மகே தன்னோ சூரிய பிரச்சோதயா. சூரியனுடைய மந்திரங்களையோ ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி வந்தா வேலைக்கு வெற்றி கிடைக்கும். அல்லது குரு மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த குருவுடைய மந்திரத்தையோ இல்ல சூரிய மந்திரத்தையோ சொல்லி வந்தால் வேலைக்கான யோக அமைப்புகள் கிடைக்கும். அடுத்து ஈஸ்வரன் ஒருத்தவங்க பச்சை கற்பூரம் பயன்படுத்தும் முறை வீடுகள் கேட்டுருக்காங்க, என்னோட பணம் காணாம போச்சு சார், எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சொல்லுங்க சார் கேட்டுருக்காங்க. இந்த பணம் காணாம போயிருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் அவங்க ஜாதக அமைப்பில் இந்த மாதிரி இழப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு இருந்தா அதை தடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு வழி நான் சொல்றேன், ஹயக்ரீவர் போய் நம்ம வழிபாடு செய்யணும். ஹயக்ரீவர வியாழக்கிழமை வந்து 7 அல்லது 11 வாரங்கள் வழிபட்டால் அந்த பணம் அங்கு திரும்பி வரும். அடுத்து தேவின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, விகாரிய தமிழ் புத்தகம் அதிர்ஷ்டம் அடையும் ராசிகள்ல சார் சொல்லுங்க பிளீஸ், எனக்கு எதை தொட்டாலும் தடங்களாகவே போயிட்டு இருக்கு, வெற்றி கிடைக்கல, நான் யாருக்கு துரோகம் பண்ணதில்லை, என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ முடியல,
சரி, அவன் வாழ்ந்து முடியல, அவன் பயமா வேற இருக்கான், அவன் முடியாம போயிருமோன்னு. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கண்ணா. எங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா வாழ முடியாது, சாகிறது வர இல்லைன்னு கேட்டுக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இது நிறைய பேருக்கு வர பிரச்சனை தான். நம்ம ஏற்கனவே இதை பத்தி வீடியோ வெளியிட்டுருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னா, குருவுடைய பார்வை நம்ம குறையும் போதுதான் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் குழப்பங்கள் ஏற்படுது. குருவுக்கு வந்து சுண்டக்கல்ல மாலை அனுப்பிச்சு வந்தீங்கன்னா மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும். இப்ப கணவர் பிரச்சனையா இருக்காரு, நம்ம சொல்றத கேட்க மாட்டேக்கார், இல்ல அவருக்கு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கா, இந்த மன வாழ்க்கை மாலையின் பிரச்சனை. அதனால வியாழக்கிழமை சுண்டக்கல்ல மாலை குரு பகவானுக்கு அனுப்பிச்சு வந்தீங்கன்னா இந்த பாதிப்புல இருந்து நீங்கலாம். அடுத்து சபிதா குமார் கேட்டிருக்காங்க, கன்னிமுலை எப்படி கண்டுபிடிப்பது சார்? அதாவது மென்ஷன் டைரக்ஷன் லைக் அவங்க ஈஸ்ட் வெஸ்ட் அது மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கும்? தென் மேற்கு, சவுத் வெஸ்ட். அடுத்து விக்னேஷ்குமார் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பாம்பு கண்ணுத வீடியோல சார் என்னோட கனவில் பாம்பு பறந்து வந்து என் கழுத்தில் விழுந்ததுக்கு என்ன பண்ணுங்க? நல்ல விஷயம், சுப காரியம், இதுவரைக்கும் தடையா இருந்த காரியங்கள் வெற்றி வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து ரோஸ் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பச்சை கற்பூரம் பயன்படுத்தும் முறைய வீடியோல வேலைக்கு போன கொஞ்ச நாளே அவங்க சண்டை வந்துருச்சு, அவள அது வேலை விட்டு நிக்கிற மாதிரி வருதான், அவங்கள சம்பளம் கொடுக்காம கூட ஏமாத்திடுறாங்கண்ணா. யாராவது ஏமாத்தினாங்க அப்படின்னா காளி தேவி வழிபாடு செய்யுங்க, காளியம்மனுக்கு விளக்கு போடுங்க, எலுமிச்சம்பழத்துல வெள்ளிக்கிழமை சாயந்தரம் விளக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்பளம் பாக்கி இல்ல தொழில இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்க. அடுத்து மீனா மனோகரன் கடைசியா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கனவில் யானை வருகிறதா வீடியோல யானை தூக்குவது போல கனவு கொண்டா என்ன பண்ண? நல்ல விஷயம், விநாயகருடைய அனுகிரகம் வந்திருக்கு, காரிய தடைகள் நீங்கும், திஷ்டிகள் இது வரைக்கும் இருந்த விரைய செலவுகள் நீங்கி சுபஸ்தானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சோ அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், இந்த கமெண்ட்ஸ் நிறைய அனுப்பிச்சிருக்காங்க, அதுல ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ரிப்ளை பண்றோம். ஒரு சில கமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம நேரடியாக பதில் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த கமெண்ட்ஸ் எதுக்குமே நம்ம பதில் கொடுக்காம இருந்ததே இல்லை, அது ஒரு பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நம்மளை நம்பி கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டே இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் கேட்கறப்ப பதில் சொல்லல, நிறைய கஷ்டப்பட்டு தான் நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன், அந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உடனே பதில் கொடுத்துறோம். அப்படி யாருக்காவது கமெண்ட்ஸ் பதில் வரல ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே தெரியுது, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே போல ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, அவங்களாம் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. நம்ம இவ்வளவு ரூபான்னு சொல்லி யார்கிட்டயுமே இது வரைக்கும் வாங்கினது இல்லை, இருந்தாலும் அந்த ஜாதகம் பார்த்ததுக்கு பணம் வாங்கினதுனால உங்க விருப்பப்படி நீங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி நிறைய பேர் பாத்துருக்காங்க, உங்களுக்கு பாக்கணும் விருப்பம் இருந்ததுன்னா ஜாதக சம்பந்தமா இருந்து சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல ஜாதக சம்பந்தமா ஏதாவது ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு எதுவும் பணம் கொடுக்க வேண்டாம், நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்பி ஃப்ரீயாவே கேட்டுக்கலாம். அதே போல ருத்ராஜம் யாராவது வாங்கணும், ஒரிஜினலா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ருத்ராஜம் நமக்கு வந்து நேபாளத்துல இருந்து வாங்கி நம்ம வந்து கொடுக்கறோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் ருத்ராஜம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் பாருங்க. அதே போல இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உங்க உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இப்ப எல்லாரும் கனவுல பாம்பு பாத்தீங்கன்னா எனக்கு நேற்று ஒரு கனவு வந்துச்சு, நான் பாம்பு அடிக்கிற மாதிரி பாம்பு செத்து போற மாதிரி கனவு வந்துருக்கு. பாம்பு நீ அடிச்சு? ஆமா, நல்லா பெரிய மலை பாம்பா சோத்துல ஏறி வருது, பயப்படுறோம். நோ ப்ராப்ளம், பாம்பு வந்து அடிச்சு தப்பிச்சு போனாதான் பிரச்சனை, பாம்பு அடிச்சு செத்து போயிட்டது, அதனால நல்லது, சுப காரியம், வீட்டுல ஏதாவது விசேஷங்கள் நடக்கும், சுப காரியம் நடக்கும் அர்த்தம், நல்லா இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் மூலமா அவங்களை சந்திப்போம். அடுத்து ஓகே.